நம்ம கிரிப்டோபிபிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ சூப்பரான ஒரு மைனிங் ஆப் தான். ஆனா என்ன ஆஸ் யூஷுவல் பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த எப்பயுமே இருக்கிற மாதிரி மைனிங் ஆப்ல இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம மைன் பண்ணிட்டே இருக்கோம், நம்ம காயின் ஏர்ன் பண்றோம் அப்படின்னா நம்மளால விட்ரா பண்ணவே முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி கிடையாது. இந்த மைனிங் ஆப்பை நீங்க ஏர்ன் பண்ணதுக்கு ஏர்ன் பண்ணாலே விட்ரா பண்ணிக்கலாம், அண்ட் விட்ரா பண்ணி உடனே செல் பண்ணி நீங்க வந்து INR-ஐ சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஆப் தான். மிஸ் பண்ணாம எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருமே ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கான அப்டேஷன்ஸ் ஆல்ரெடி இதை பத்தி டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனலை மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுல தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். அண்ட் விட்ரா ப்ரூஃப், அப்டேஷன்ஸ், இப்போ நம்ம போடுற எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் இல்லை சைட்டாக இருந்தாலும் அதுக்கான ஃபியூச்சர் அப்டேஷன்ஸ், விட்ராவல் வீடியோஸ், எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் டெலிகிராம் சேனல் தான் உங்களுக்கு போஸ்ட் ஆகும். ஸோ டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா? அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே போட்ட ஏர்ட்ராப்போட அப்டேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். விசென்டேட் பற்றியும் போட்டிருக்கேன், கிளைம் நெட்ஒர்க்கும் போட்டிருக்கேன். கிளைம் நெட்ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம், அதுக்கான வீடியோ டீட்டெயில் லிங்க் எல்லாமே நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் விசென்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஜாயின் பண்ணாதவங்க இப்பயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்னும் லைவில் இருக்கக்கூடிய ஏர்ட்ராப் தான் இது ரெண்டும் ஓகேங்களா? அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா காயின் மார்க்கெட் கேப்பில் இதுக்கான ப்ரைஸஸ் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. பேன்கேக் ஸ்வேப்பில் பார்த்திங்கன்னா அது லிஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இதை நம்ம இன்னும் அவங்க வந்து இந்த ஏர்ட்ராப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அண்ட் அதில் 10,000 மெம்பருக்குள்ளே நம்ம வரணும் ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே வந்திருக்கீங்களா அப்படின்றத இப்போ ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் மெயில் அட்ரஸில் போயிட்டு. இதுக்கான வீடியோ டீட்டெயில் அண்ட் இதுக்கான ஏர்ட்ராப்க்கான லிங்க்கை எல்லாமே நான் டெலிகிராமில் போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இப்பயும் நீங்கள் வந்து இதில் இருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். மேபி நீங்கள் 10,000-க்குள்ளே இல்லை அப்படின்னாலும் அதுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இது புதுசாக ஏதாவது வந்திருந்தது அப்படின்னா அதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க, அது மூலிமா பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த 10,000 மெம்பருக்குள்ளே வந்துடுவோம். வந்துட்டோம் அப்படின்னா ஷியோராக நம்மளுக்கு வந்து இந்த ஏர்ட்ராப் கிடைக்கும், அது மூலிமா நம்மளுக்கு சூப்பராக இன்கமும் கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா? கிளைம் நெட்ஒர்க்கில் மஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள். இப்போயும் அந்த கிளைம் வந்து ஃப்ரீ கிளைமே இருக்குது, அதுவும் ஒரு நல்ல இன்கம் கொடுக்கக்கூடியது ஓகேங்களா? அதுக்கான அப்டேஷன்ஸும் நான் போட்டிருக்கேன், டெலிகிராமில் எல்லாமே இருக்குது, டெலிகிராமில் மஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா? இதோ இதுதான் அது. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 35 சென்ட் வரைக்கும் போக போகுது. இப்பயும் ஒரு நாளைக்கு உங்களால் 2-3 times வந்து கிளைம் காயின் வந்து எடுத்துக்க முடியும், கிளைம் காயின் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் ஒவ்வொரு 4 hours-க்கும் 2-2 coins வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதனால் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய காயின் ஏப்ரலில் தான் வந்து இது உங்களுக்கு லிஸ்ட் ஆக போகுது. அதுக்குள்ளே உங்களால் எவ்வளோ காயின் ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணி வச்சிங்கன்னா பெரிய அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த மாஸ் அப்படின்ற டோக்கன், MRST அப்படின்ற டோக்கன் ஓகேங்களா? இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லிஸ்ட்டான டோக்கன், அண்ட் விட்ராவும் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. நீங்கள் இதை மைன் பண்ணி ஏர்ன் பண்ணி விட்ரா எடுத்துக்கலாம் ஓகேங்களா? உடனே கூட விட்ரா எடுத்துக்கலாம். அதுக்கான டீட்டெயில் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் சொல்கிறேன். 0.05 அப்படின்ற ரேட்டில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கா. OKX அப்படின்ற இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட்டாக இருக்குது, OKX எக்ஸ்சேஞ்சில் ஓகேங்களா? நீங்கள் இதில் போய்ட்டு ஈஸியாக விட்ரா கொடுத்துக்க முடியும், விட்ராவை ஷியோராக உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் ஏர்ன் பண்ணால் மட்டும் போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃப்ரீ மைனிங் அண்ட் கேமிங் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் நிறைய எக்கச்சக்கமான காயின் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டுங்க ஃபஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி வரும். ஸோ இதில் வந்து சைன் அப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் சைன் அப் பண்ணுற ப்ரொசீஜர் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அதை சொல்லிடுறேன். உங்களோட மெயில் அட்ரஸ் அடிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஜிமெயில்னா ஜிமெயில் என்ன மெயிலோ அந்த மெயிலை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு அந்த @gmail இருக்கு இல்லைங்களா, அந்த @gmail மட்டும் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை மட்டும் இங்கே போட்டுக்கோங்க. அண்ட் வெரிஃபிகேஷன் ரெக்வஸ்ட் அப்படின்னு கொடுங்க. உங்களோட மெயிலுக்கு ஒரு OTP வரும், அதை எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. வரல அப்படின்னாலும் ரிப்பீட்டடாக ட்ரை பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெரிஃபை அப்படின்றது கொடுத்துக்கலாம். கீழே உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட், ரீடைப் பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அது ரெண்டும் கரெக்டாக கொடுங்க. இந்த இடத்துல உங்களோட கண்ட்ரி சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் டைப் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கு அடுத்த பேஜ் இந்த மாதிரி வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் லிங்க்கில் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு MRST அப்படின்ற காயினை கொடுப்பாங்க. ஸ்டார்ட் மைனிங் அப்படின்றத கொடுத்தா மட்டும் போகும். ஸோ உங்களுக்கு இங்கே உள்ளே வந்துடும். உள்ளே வந்தோடனே இந்த பட்டன் ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? அண்ட் இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் ஓகேங்களா? ஸோ இப்போ வந்தோன்னா ஆப் உள்ளே வந்தாச்சு. ஆப் உள்ள பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி மைனிங் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த மைனிங்க்கான பவர் இந்த இதெல்லாமே உங்களுக்கு இதை காமிக்கும். லைட்டாக அப்படி மூவ் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு முக்கியமான என்னென்ன ஆப்ஷன்ஸ்னு பார்த்துலாம். ஸோ இதில் வந்து மைன் பண்ணி ஆட்டோமேட்டிக் மைனிங்லேயே உங்களுக்கு வந்து காயின் வந்து ஏர்ன் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு 0.13 அப்படின்னு ஃபஸ்ட்டு 1-2 இருக்கும் உங்களுக்கு. அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து மைன் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக ஓகேங்களா?
ஸோ நீங்கள் சிம்பிளாக ஜாயின் பண்ணி மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா 0.13 அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் இன்ட்டு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு மணி நேரத்துக்குன்றதால 24ஸ்ன்னு போட்டோக்கா கிட்டத்தட்ட $3 வந்து ஒரு நாளைக்கு உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். சிம்பிளாக ஜஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு வெளியே வந்துட்டீங்கனாலே உங்களால் ஏர்ன் பண்ண முடியுது, ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவே இதில் ஏர்ன் பண்ணக்கூடிய நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது நம்ம சேர்த்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதை வந்து பர் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறையா வழி இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே மேலே பார்த்திங்க அப்படின்னா கேம் அப்படின்றது இருக்கும், ஓகேங்களா? இந்த கேமை கிளிக் பண்ணி கேம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கேம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்படி கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இது இப்போ வண்டி போயிட்டே இருக்கு இல்லைங்களா? இப்போ நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணலாம். இப்படி டேர்ன் பண்ணிங்கன்னா இங்கே இடத்துல ஒரு காயின் வரும் பாருங்கள். சாரி, அந்த காயினை மிஸ் பண்ணிட்டேன். இங்கே ரெண்டு இடத்துல கர்சர் இருக்கும், ஜஸ்ட் அந்த கர்சர் நீங்கள் கிளிக் பண்ணால் போகும். உங்களுக்கு காயின் எங்கே இருக்கோ இந்த இடத்துல இப்போ நான் மூவ் பண்ணிக்கிறேன். இந்த காயினெல்லாம் நம்ம ஜஸ்ட் கேட்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் அதில் இடிக்காமல் போகணும். அந்த மாதிரி இந்த காயினை கலெக்ட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே மேலே பாருங்கள், நான் க்ரீனு ரெட்டெல்லாம் இருக்கும். நடுநடுவில் உங்களுக்கு இந்த க்ரீன் ரெட் அதெல்லாம் வரும். அது வந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த மேலே இருக்க அந்த க்ரீன் ரெட் காயின்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நிறைய காயின்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். இவ்வளோதான், ஓகேங்களா? லெஃப்ட் ரைட் நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அங்கே இருக்க காயின்ஸாக வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஸ்டாப் ஜஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே கலெக்ட் பண்ணுற காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீனு ரெட்டு ப்ளூ இந்த காயினாக வந்து இதேமாரி கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் கேம். நீங்கள் கேம் ப்ளே பண்ண உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து காயின் வந்து கலெக்ட் ஆகும். அண்ட் உங்களோட மைனிங்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இந்த காயினும் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும், ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த டைமண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக இப்படி மூவ் பண்ணுங்கள். இங்கே மூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வச்சு நம்ம வந்து கேம் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ இதில் செகண்ட் இதில் எதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நிறையா இருக்குது பாருங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ கார் இருக்கிறது இது தான். அண்ட் இங்கே லாஸ்ட்டாக ஈவெண்ட் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இங்கே எத்தனை காயின் வேணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 30 இருந்தால் தான் நம்ம வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து வின்னிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60,000 MRTST காயின் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் கேம் ப்ளே பண்ணி இதை வந்து 30 மின் எடுத்துட்டோம் அப்படின்னா 30 வச்சு நம்ம இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ 60,000 MRST அப்படின்ற காயின் வந்து நம்மளுக்கு வந்து வின்னிங்கில் கொடுப்பாங்க. எவ்ரி வீக் நடக்கக்கூடிய இது, ஓகேங்களா? அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே ஸ்டோர் அப்படின்ருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ட்ரா அப்படி எல்லாத்துலேயுமே நம்ம ப்ளே பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த காயின் வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். இந்த காயின் நீங்கள் கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த 20 கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன் இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டீம் அப்படின்னு இருக்கும். இந்த டீம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டீம் நிறையா இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஆன்லைனில் இவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு இருக்கும். டீம் வந்து நான் ஆல்ரெடி ஒன்று ஜாயின் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஜாயின் டீம் ஜாயின் இருக்கும், ஜாயினை கொடுத்து ஏதோ ஒரு டீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணாலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஓகேங்களா? நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ரெஃபரல் அப்படின்னு இருக்கும், இன்வைட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணலாம். இன்வைட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு 1 MRST காயின் வந்து ஆட் ஆகுது, ப்ளஸ் உங்களுக்கு பவரும் ஆட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், இது மூலிமா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த கேம் ப்ளே பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மைனிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணி நம்ம வந்து காயின் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த காயின் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளால் விட்ரா பண்ண முடியுது. ஸோ இங்கே செகண்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், வாலெட் சிம்பிள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து OKX வாலெட்டை வந்து நம்ம ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் மினிமம் விட்ரா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 100 MRST காயின் வந்து நம்ம 100 காயின் ஏர்ன் பண்ண தான் விட்ரா பண்ண முடியும். ஸோ நீங்கள் 100 காயின் ஏர்ன் பண்ணோடனே நீங்கள் ஈஸியாக விட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணி அப்படி லைட்டாக மூவ் பண்ணுங்கள். இந்த இடத்துல நோ யுவர் கஸ்டமர், அது KYC இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ 101 காயின் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு காயின் வந்து உங்களுக்கு KYC எடுத்துக்கிட்டு 100 காயின் வந்து நம்ம விட்ரா பண்ண முடியும். ஸோ 100 காயின் நீங்கள் ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஈஸியாக விட்ரா பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து விட்ரா கிடச்சிரும். OKX நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கூட உடனே நீங்கள் வந்து அப்படியே USDT சேஞ்ச் பண்ணி நீங்கள் TRX வெளியே கொண்டு போயிட்டு செல் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஈஸி தான். இல்லைனா நீங்கள் OKX கூட P2P நீங்கள் வெளியே பேங்க்குக்கு விட்ரா எடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம பண்ண வேண்டிய வேலை ஆட்டோமேட்டிக் மைனிங்கை ரன் பண்ணுறது அண்ட் கேம் விளையாடி இந்த காயினை ஏர்ன் பண்ணி அதில் இருக்கிற அந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. ஸோ இதை பண்ணால் போகிறோம். அண்ட் உங்களால் எவ்வளோ இன்வைட் பண்ண முடியுமோ இன்வைட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் நான் எப்பயுமே சொல்வேன், ஸோ இன்வைட் அப்படின்றதும் நம்ம சேர்ந்து பண்ணும்போது நம்மளால் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். இந்த இன்வைட் அப்படின்றது எல்லாராலையுமே பண்ண முடியும். ஸோ கொஞ்சமாவது இன்வைட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மெயில் அட்ரஸ்லேருந்து
டெலிகிராம் லிங்க்ல இருந்து ட்விட்டர்ல இருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ டெஃபினட்டா வந்து ஒரு 5-10 அந்த ரேஞ்சுக்கு நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா எது வந்தாலும் நம்ம அதுலயும் சேர்த்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா இன்வைட்டும் சேர்த்து பண்ணும்போது நம்ம அதிகமாகவும் ஃபாஸ்டாகவும் எடுக்க முடியும். இதுதான் உண்மை. அதனால நீங்க வெறும் செல்ஃப் மட்டும் இல்லாம கொஞ்சம் இன்வைட்டையும் ட்ரை பண்ணுங்க. டெஃபினட்டா நீங்க வந்து எப்பயும் ஏர்ன் பண்றதை விட டபுளாகவும் ட்ரிபிளாகவும் ஏர்ன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி எவ்ரி வீக் கிவ் அவேவும் நம்ம சேனலில் உண்டு. ஸோ இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இதுதான். இது வந்து மைண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்பயே விட்ரா எடுக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கிறதால ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ணி விட்ரா எடுத்துக்கலாம். இந்த எல்லா வழியும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதில் எக்ஸ்ட்ரா என்ன அப்டேஷன்ஸ் வந்தது அப்படின்னாலோ இல்லை நான் இதை விட்ரா எடுக்கும்போது விட்ரா டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கிளியராக டெலிகிராம் சேனல் ஒரு சின்ன வீடியோவாக போடுறேன். டெலிகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு இதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.